புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ தனியாக நடந்து சென்றால் யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆனால் உன்னுடன் என்னையும் அழைத்துச் செல். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். இப்படிக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையுடன் வீர நடை போட்டால் வெற்றி வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95-95. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங்கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் விஷ்வத்வஜாய வித்மகே க்ரூணியஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய திமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது குழந்தை அப்படிங்கிறது ஒரு வரம் இல்லைங்களா? இந்த வரம் வந்து அனைவருக்கும் கிடைக்குதா அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது இல்லைங்களா? இந்த குழந்தை வரம் அனைவருக்கும் கிடைக்க, அதுவும் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கான வழிமுறைகள், ஒரு எளிய பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க சார். நிகழ்ச்சியுடைய தொடக்கமே ஒரு அற்புதமான தொடக்கமா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த குழந்தை வரம் வேண்டி இன்னைக்கு இது ரொம்ப ஒரு பரபரப்பான விஷயமாக இருக்கிறது. நிறைய குழந்தை வரம் வேண்டி எங்களுக்கு குழந்தையிலேயே தவிக்கிறாங்க. அது இந்த நாகரிக காலத்துடைய உணவு பழக்க வழக்கங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் மிக எளிய பரிகாரத்தை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்காக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சஷ்டியில் விரதம் இருக்கிறது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் பெண்ணுடைய அகப்பையிலே கருப்பையிலே கரு உருவாகும் என்பதுதான் இந்த பழமொழியுடைய அர்த்தம். ஆகவே கந்த சஷ்டி அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டியிலும் விரதம் இருந்து முழுமையாக விரதம் இருக்கணும். நம்ம விரதம் இருக்கணும்னு சொன்ன உடனே சிலர் கேட்குறாங்க, சார் நான் ஒரு பொழுது இருந்தால் போதுமா, இல்லாவிட்டால் நான் வந்து ஒரு மணி நேரம் இருந்தால் போதுமா என்ற விரதங்கள் எல்லாம் இதற்கு பத்தாது. முழுமையாக ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து பாலும் பழமும் அருந்தி அன்றைய பொழுதை நிறைவு செய்தால், இப்படி தொடர்ச்சியாக செய்திருக்கிற போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அமையும். அதுவும் இறைவனுடைய திருவருளினாலே அப்படி அமைவதனாலே அந்த குழந்தை எந்த குறையும் இன்றி மிகச்சிறப்போடு தன்னுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளும். அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நந்தா ஃப்ரம் ஈரோடு மேம். நந்தா சார், சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/3/1994 மேம். பிறந்த நேரம்? இடிகாலை 3:03 AM மேம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன நந்தா சார்? மேம் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம் தனுஷ லக்னம் மேம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேம் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குங்க மேம், அது கம்மியான சம்பளத்தில் இருக்குங்க மேம். எப்ப நல்ல வேலை கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே, நான் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே, ஃபியூச்சர்ல நல்ல சாலரி வாங்குற அளவுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நந்தா சார் சிறப்பா இருப்பீங்க, கவலையே படாதீங்க, இதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓகேங்க மேம். நந்தா வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க தனுர் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த விருச்சிக ராசி பாத்தீங்களா, லக்னத்துக்கு 12 இடத்துல சந்திரன், சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகத்துடைய அமைப்பில். ஆனால் அதை நோக்கிய பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயணத்தில் வந்து வேகம் இன்னும் பத்தாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி கொள்ளணும். உதாரணமாக நீங்கள் ஒரு வங்கியில் பணியாற்றணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன செய்யணும், அந்த வங்கிக்குரிய போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பயிற்சி மையங்களை அணுகலாம், பயிற்சி பெறலாம். அதில் நீங்கள் தேர்வுகள் எழுதுகிற போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இல்லையா? அதனால நான் போய் பிள்ளையாரை வேண்டினேன், என்னுடைய தேர்வு பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிள்ளையாரை வேண்டுவதோடு நம்முடைய முயற்சி வேண்டும் இல்லையா? இதில் கொஞ்சம் முயற்சி குறைவாக தெரிகிறது. ஆகவே நந்தா, நீங்கள் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் ஒன்று கேட்டீங்க, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இதைவிட உயர்வான வேலைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் மதிய நேரத்தில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் இதை செய்யலாம்,
மதிய நேரத்திலே துர்க்கையுடைய ஸ்லோகத்தை மனதிற்குள்ளே சொல்லி வாருங்கள். உங்கள் ஜாதகப்படி மதிய பொழுதிலே நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். உங்களுடைய ஒரு துணை கேள்வி, நான் வெளிநாடு செல்லலாமா, அந்த வாய்ப்பு கூடி வருமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். 2 ஆண்டுகள் பொறுத்திருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மலர்ச்சியும் வெற்றியும் காத்திருக்கிறது. தன்னம்பிக்கையோடு வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அங்கிருந்து யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ராசி வந்து சரிங்க சார், பரவாயில்ல சார். இப்ப உங்க பேத்திக்கான அழகான பேர் சொல்வாரு, கேக்கலாம். வணக்கம். உங்களுடைய பேத்தியுடைய ஜாதகத்துல இவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலமும் நல்ல ஆற்றலும் பொருந்தியவராக இவர் அமைவார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகரத்தில் தொடங்கக்கூடிய, ஆணாவில் தொடங்கக்கூடிய பேரு, ஹால தொடங்கக்கூடிய பேர், இந்த எழுத்துக்களில் தொடங்கக்கூடிய ஹாசினி அப்படின்னு வைக்கிறோம் பாத்தீங்களா, ஹா அதுல அகன்யா அப்படின்னு பேர் வைக்கலாம், அனன்யான்னு வைக்கலாம். இந்த மாதிரி தொடங்கக்கூடிய எழுத்துக்களில் பெயர் வைத்தால் இவர் பெரிய வெற்றிகளை இதனுடைய வாழ்க்கையில் பெறுவார் என்று இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதையா. நல்ல எதிர்காலம் உங்கள் பேத்திக்கு உண்டு, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் டி கணேஷ், திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்காக தான் மேடம் கேக்கணுங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 6/3/1980 மேடம். பிறந்த நேரம்? 12:10 மேடம், மதியம் மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? உங்க ஜாதகம் வந்து நீங்க பிறந்திருக்கிறது ரிஷப லக்னத்துல, துலா ராசியில பிறந்திருக்கிறீங்க. சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. உங்க ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இல்லைன்னு காட்டல சார், டிலேடு பட் நாட் டினைடு, அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்திலே குழந்தை தாமதமாக பிறக்கும்னு இருக்கு, குழந்தை பிறக்காதுன்னு இல்லை, அதனால இந்த மாதிரி கவலைகள் தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணு சகசரநாமம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷ்ணு சகசரநாமத்தை ஆஞ்சநேயர் கோயிலிலே அமர்ந்து சொல்லணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஆஞ்சநேயர் கோயிலும் பாருங்க, அங்க ராமநாமத்தையே சதா சர்வகாலமும் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு முன்னாலே அமர்ந்து அங்க நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னால் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலை சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகளிலும் நல்ல வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு எல்லை தீர்வுதான் என்ன, இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. சார், சென்ற நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தேன், ஆனா நேரமின்மை காரணமாக நம்மால அதனுடைய விளக்கத்தை வந்து சரியா சொல்ல முடியல சார். இந்த இரு தாரம் அப்படின்னு சொல்றதே வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கு இல்லைங்களா? அதுல வேற ஜோதிடத்துல நான் சமீபத்துல படிச்ச இரு தாரம் யோகம்னு வேற சொல்றாங்க சார், இது எந்த விதத்துல நியாயம் சார்? அதாவது இந்த இருதார யோகம், இந்த யோகம்ங்கிற வார்த்தை நடைமுறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மீனிங் இல்லை அதுக்கு. யோகம் அப்படிங்கிற யோக் அப்படிங்கிற இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அது வந்து இணைவு அப்படிங்கிற பொருள் தான். அதனால அது இருதார யோகம் இல்லை, இருதார அமைப்பு அப்படிங்கிற பொருளைத்தான் நம்ம தமிழில் எடுத்துக்கிடணும். இது ஜாதகத்தில் இப்படி இருதாரம்ங்கிற அமைப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே இந்த சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு இருதார அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதனால இப்போ என்ன செய்யலாம், இந்த இருதார அமைப்புடையவர்கள் அந்த அமைப்பு ஏற்படாமல் நல்ல இல்லறம், அந்த இல்லறம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் மற்ற நன்மைகள் எல்லாமே அமையும். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த இல்லறம் நல்லா அமையறதுக்கு
இருதாரம் என்ற இந்த அமைப்பு இல்லாமல் இருப்பதற்கு சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்து அவரை 21 வாரம் தொடர்ச்சியாக வழிபட்டால் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய இருதாரம் என்ற அமைப்பும் விலகும், கணவன் மனைவி ஒற்றுமையும் மிகச்சிறப்பாக அமையும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? பிறந்த நேரம்? ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஓகே, உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, கன்னி ராசி உத்திர நட்சத்திரம்னு சொன்னீங்க. உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் பொதுவாகவே நீங்கள் என்ன செய்து வரணும், வியாழக்கிழமைகளிலே மத்தியான நேரம் யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்து கொண்டு வாருங்கள். வியாழக்கிழமைகளிலே மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். ஏழைகளுக்கு நான் சொல்வது, ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், குடிப்பதற்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம், நல்ல வேலை வாய்ப்பு போன்ற மிகச்சிறந்த வாழ்க்கையும் அமையும். உங்களுக்கு வந்து 2022 நல்ல ஒரு அமைப்பு உண்டாகிறது, ஜாதக ரீதியாக நல்ல வாழ்க்கை உண்டாகும் என்று தெரிகிறது. ஆகவே நான் சொல்ற இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள், உத்தரவாதமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஜெயலட்சுமி அம்மா சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவங்க பெயர் அம்மா? டேட் ஆஃப் பர்த்? 17/7/2000. பிறந்த நேரம்? 5:03 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மகரம். நட்சத்திரம்? நட்சத்திரம் வந்து மிதுனம், திருவோணம். நட்சத்திரம் திருவோணம், லக்னம் வந்து மிதுனம். ஓகேமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு அவங்களுக்காக? படிப்பு பார்த்தே படிக்கிறது. ஓகேமா சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகள் மிதுன லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறாருமா. இப்ப இவங்களுடைய அமைப்பு எப்படி கேட்டீங்கன்னா, இந்த பெண் ஒரு நேரம் நல்லா இருக்கு, இன்னொரு நேரம் நிதானம் இல்லாம இருக்கு. சரிங்களா? பையன் ஒரு நேரம் நிதானமா இருக்கு, இன்னொரு நேரம் நிதானம் இல்லாம இருக்காரு. அதாவது நிகழ்ச்சியில் நீங்க கேள்வி கேட்கும் போதுமா, சிலர் மென்மையான குரல்ல கேட்கிற போது எங்களுக்கு அதனுடைய ஒலிகள் சரியா கேட்காததுனால, நீங்க மகன் என்று சொல்வது எங்களுக்கு மகள் என்று கேட்டதுனால இந்த அமைப்பு. அதனால நீங்க கேட்டுக்கோங்க, இந்த ஜாதகம் வந்து மிதுன லக்னத்துல இவங்க மகர ராசி திருவோண நட்சத்திரம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நேரத்துல இவர் நல்லா இருக்காங்க, இன்னொரு நேரத்துல இவர் மூட் அவுட் ஆகி தெரிகிறாரு. இப்படி ஒரு நிதானம் இல்லாம இந்த ஜாதகத்துடைய அமைப்பில் இருக்கு. சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவருக்கு கல்வி மாதிரி எல்லா விஷயங்களிலுமே ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப தடைகள் விலகுவதற்கு நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இவரை அழைத்து கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரை வழிபடுங்கம்மா. முக்குருணி விநாயகர் வந்து மிக புராதான பெருமையுடைய அற்புதமான விநாயகர். பூமிக்கு அடியிலிருந்து கண்டெடுத்து அவரை வச்சிருக்கிறாங்க கோயில்ல, அற்புதமான விநாயகர். அந்த விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தால் தங்கள் அன்பு மகனுக்கு அற்புதமான கல்வி அமைப்பு ஏற்படும். சரிங்களா? இது மிக முக்கியம். விநாயகர் வழிபாடு சாலச் சிறந்தது. தங்கள் அன்பு மகனுக்கு அது அற்புதமான எதிர்காலத்தையும் நல்ல கல்வி நலத்தையும் உருவாக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் இடமிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. சார், அரும்பாடுபட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க இல்லைங்களா? ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள நுழையும் போது அவங்களுடைய மனக்குமுறல் வந்து சொல்லி மாளாது. இதற்கான தீர்வுகள் என்ன சார்? அதாவது நீங்க சொன்னீங்க, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அதாவது இந்த பெற்றவர்களுக்கு இந்த சிறு குழந்தைகள் பிறந்த உடனே
நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தை சொன்னீங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு. அந்த குழந்தைகளுடைய சப்தத்தை, மழலை சப்தத்தை கேட்டவங்களுக்கு இந்த மியூசிக்கல் விஷயங்கள் கூட பெரிய இன்பமாக தெரிவதில்லை, குழந்தைகள் விஷயம்தான் மிகப்பெரிய இன்பமாக தெரிகிறது. இது எல்லாம் உண்மை. ஆனால் குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது தாய் தகப்பனிடமிருந்து ஏதோ ஒரு காரணம், ஒரு வேலை காரணமாக பிரிஞ்சு போகிறாங்க, இல்லாட்ட குடும்பத்து பிரச்சனைகள் காரணமாக பெற்ற தந்தை தாயை பகைத்து கொண்டு செல்கிறார்கள். இப்படி செல்வதற்கு என்ன காரணம், எந்த காலத்தில் இந்த பிரிவு நிறைய நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவருக்கு அஷ்டமத்து சனி வருகிற போது அந்த குழந்தைகளுடைய பிரிவு மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பணி நிமித்தமாகவோ வேறு காரணமாகவோ நல்ல நல்ல காரணங்களுக்காக கூட இருக்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு புறம் அந்த உறவுகளிலே கசப்பு ஏற்பட்டு பிரியக்கூடிய குடும்பங்களும் இருக்கிறார்கள். இந்த துன்பங்கள் நிகழக்கூடாது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பெற்றவர்கள் இந்த குழந்தைகளுக்காக அவர்களுக்கும் தங்களுக்குமான உறவு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளிலே நெய்யிலே சிறிது மஞ்சள் தூள் இட்டு மஞ்சள் திரி போட்டு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றணும். மூன்று தீபம் ஏற்றணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு. அது மஞ்சள் கலர் அந்த தீபம் தான் முக்கியம். அப்படி தீபம் ஏற்றி வருகிற போது எங்கள் குழந்தைகளோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும், எங்கள் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபட்டு கொண்டு வந்தால் தாய் தகப்பன் குழந்தைகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். அதான் பொதுவா சொல்வாங்க சார், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படிம்பாங்க. இதனை விடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தாலே அந்த இல்லமே சொர்க்கமாக மாறும்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், யாரு பேசுறீங்க? கரூர் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர் சுகாஸ். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 13/4/2005. பிறந்த நேரம்? 7/54/6/54. ஏஎம்மா பிஎம்மாமா? பிஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மகர ராசி, உத்தராட நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? எதிர்காலத்துல இவர் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் தொடர்பான படிப்பு படிப்பாரு, மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும் இருக்கு. குறிப்பா இவருடைய வாழ்க்கையில நல்ல சூழ்நிலைகள் உருவாக முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லக்கூடிய நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு பெற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், நல்ல இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கணும். பல நேரங்களில் நம்ம சிறு வயதில் நாம் குழந்தைகள் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகிறது இல்லை. நாங்கள் பிற்காலத்தில் குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது ஒரு பரிகாரம் சொல்லும்போது, எங்கள் பையன் அதை செய்ய மாட்டார் சார், எங்கள் பொண்ணு அதை செய்ய மாட்டார் சார்ங்கிறாங்க. பொதுவாக தெய்வ வழிபாடுகள் என்று எளிமையான பரிகாரங்களை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் அன்பு அந்த முறையிலே ஆன்மீக முறையிலே வளர்த்து கொண்டு வந்தால்தான் அவர்கள் திருக்கோயிலுக்கு செல்வார்கள். எதிர்காலத்திலே ஒரு துன்பம் வருகிற போது அதற்கு ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிற போதும் இவர்கள் கோயிலுக்கு சென்று அந்த பரிகாரத்தை செய்து கொள்ள முடியும். அதை போல பெரியவர்களை மதிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களையும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். வீட்டுக்கு பெரியவங்க வராங்கன்னா ஒரு வணக்கம் சொல்லு, அவர்களை காலில் விழுந்து வழிபடுவது, ஒரு தேர்வு எழுத செல்கிற போது தாய் தகப்பனுடைய காலில் விழுந்து வழிபடுவது என்று நல்ல பழக்கங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற போது அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவராகிறார்கள் இல்லையா, அப்போ தாய் தகப்பனையும் மதிப்பார்கள், சமூகத்தையும் மதிக்க தொடங்குவார்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் இருந்து சிவசங்கர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/5/1974. பிறந்த நேரம்? விடியற்காலை 1:05 ஏஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தொழில் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப தொழில் ஆரம்பிக்கலான்னு என்ன தொழில் வந்து எனக்கு லாபத்தை கூட என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது என்ன வீடு, வீடு வந்து எப்ப கட்ட எனக்கு அமையுங்க, நிரந்தரமான வீடு? ஓகே சார், என்ன கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். உங்களுக்கு வந்து கும்ப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, கும்ப லக்னம், கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம். சில நேரங்களில் மனதிலே சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுது இல்லையா, இந்த குழப்பங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட இப்படி முடிவெடுக்கிறதா அப்படி முடிவெடுக்கிறதா குழப்பங்கள் வருகிறது. அதாவது தெளிந்த நீரோடையாக வாழ்க்கை இருக்கிற போது தான் வெற்றிகள் காண முடியும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் வேலைக்கு செல்வது பற்றி சொன்னீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி சொன்னீங்க. நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்தால் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு லாபம் உண்டாகும் என்று உங்களுடைய தொழில் அமைப்பு ஜாதகத்திலே தென்படுகிறது. ஆகவே ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
வீடு கட்டுவது பற்றி கேட்டீர்கள். செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலே அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி முழுமையான பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் வீடு அமையும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? முத்துகிருஷ்ணன் பேசுறேன், திண்டுக்கல்ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு ஏதாவது மறங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/8/1983. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை 6:00 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் சம்பந்தமா கேட்கணும். குறிப்பா என்ன தெரிஞ்சுக்கணும் தொழில் குறித்து? ஆமாங்க, தொழில் குறித்து தான் மெயினா. ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். சரி நண்பரே, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்துல வந்து நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க. சிம்ம லக்னத்திலேயே சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு அற்புதமான அமைப்பு உங்க ஜாதகத்துல தெரிகிறது. நீங்க அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து செய்யலாம். ரோடு கான்ட்ராக்ட் மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் விஷயங்கள் எடுத்து செய்கிற போது மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அரசு விஷயங்களிலே ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நண்பரே, இதுல இன்னொரு விஷயம், ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு அஷ்டமத்து சனி என்று இருக்கிறது. ரிஷபராசியைச் சேர்ந்த பல அன்பர்கள் அஷ்டமத்து சனியை பற்றி கவலைப்படுகிறார்கள். அப்படி கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும். ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள் இந்த பதிவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியினை தொடர்பு கொள்ளலாம். முறையான அனுமதி பெற்று என்னை சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.